रामानुजदयापात्र ज्ञानवैराग्यभूषण श्रीमद्वेंकटनाचार्य वंदे वेदांतदेशिक लक्ष्मीनाथ समारंभा नाथयामुन मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म व्यामोहतस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलसद्वान्तदिग्वांसुजाने निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறா. சரணாகதியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் போல் அத்தனை நிறையா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சாஸ்திரம் அப்படின்னா அதில் எப்படி விசாரங்கள் வருமோ, இப்போ வேதாந்த சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் அப்படிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் சாஸ்திரம்னா அர்த்தம் வேறு. பொதுவாக சாஸ்திரம் அப்படிங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. சாஸ்திரம் அப்படின்னா சாசனம் பண்ணக்கூடியது சாஸ்திரம். நம்ம எல்லாம் இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு இது சாசனம் பண்ணுறதோ அதுக்கு சாஸ்திரம்னு பெயர். அப்படி பார்த்தா வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் சாஸ்திரம். விஷ்ணு புராணத்தை விஷ்ணு புராண சாஸ்திரம் அப்படின்னே பகவத் ராமானுஜர் சீபாஷ்யத்தில் சொல்கிறார். வேதத்தை பற்றி சொல்லும்போது வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம் என்று வியாசர் சொல்கிறார். வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது. ஆக மனுஷனுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி அவனை நல்வழியில் எது பிரேரணம் பண்ணுறதோ அதுக்கு சாஸ்திரம்னு பெயர். அப்படி பார்த்தா வேத ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள் இதெல்லாம் சாஸ்திரம். சாஸ்திரம்னா இன்னொரு அர்த்தத்தில் கூட சொல்லிகிட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டால் விசாரங்கள், அர்த்தத்தை குறித்து விசாரம் பண்ணக்கூடியதாக இருக்கிற கிரந்தங்களே எல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்படி பார்த்தா வேதாந்த சாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள், வியாக்கரண சாஸ்திரம் அப்படி இதெல்லாம் சாஸ்திரம். இது எல்லாமே ஒன்று ஒன்று விசாரம் பண்ணக்கூடியது. அப்படி அந்த ரீதியில் பார்த்தோம்னா சரணாகதியை கூட சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லணும் அப்படிங்கிறார். ஏன்னா அத்தனை விசாரம் இருக்கான், அத்தனை சந்தேகங்கள் இருக்குது, அத்தனை சமாதானங்கள் இருக்குது. இது சுவாமி வேதாந்த தேசிகனும் பின்னாடி திருக்குறந்த தேசிகனும் இன்னும் அநேகமாக மகான்கள்லாம் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கா இந்த விஷயத்தில். இன்னும் இன்னும் கூட சந்தேகம் தான் நிறையா இருக்குது. அந்தளவு அத்தனை விஷயம் இருக்குது இதில். அதனால் இந்த நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்தில் பார்த்தாலே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் புரியுது. ஏன்னா நிக்ஷேப ரக்ஷாலேயே ஒரு சாஸ்திரம் போல் சர்ச்சையெல்லாம் இருக்குது. சட்டம் படித்தா ஒரு சாஸ்திர வாசனை இருந்தால் தான் அந்த கிரந்தம் புரியும். நிக்ஷேப ரக்ஷாங்கிறது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. நியாயம் மீமாம்சா முதலான சாஸ்திரங்கள்லாம் படித்து யாருக்கு அபியாசம் இருக்கோ அவன் இந்த கிரந்தத்தை பார்த்தா தான் புரியும். கேட்டால் தலையை சுத்தும் குழப்பமாக இருக்கும். ஏன்னா சாஸ்திரத்தினுடைய ஒரு பத்ததியில், சாஸ்திரத்தினுடைய ஒரு அமைப்பில் இது இருக்குது இந்த கிரந்தம். இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுன்னு பார்த்தோம்னா அப்போ ஆனந்தமாக இருக்கும். எப்படி ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா சுவாமி தேசியன் இவ்வளோ அழகாக கையாளுறார் அப்படிங்கிறத, எவ்வளோ அழகாக கையாளுறார், எவ்வளோ அழகாக அவர் தீர்மானம் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம ரசிக்கலாம். நமக்கும் சந்தேகம் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு சாஸ்திர கிரந்தமாக இந்த நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் பரிநாசத்தை பற்றி அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கபடினால இனிமே அடுத்து வரக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் அந்த பரிநாசத்தை பற்றியான திருநாமங்களாக வருது. மொத்தமுமே பரிநாச விஷயங்கள் வரப்போகுது. இது நிக்ஷேப ரக்ஷா சொன்ன விஷயம்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல கிரந்தங்கள் சொன்ன விஷயங்களும் சேர்ந்து வரும்னு சொல்லலாம். ஏன்னா பல கிரந்தங்களில் தேசிகனே சரணாகதியை பற்றி தான் எழுதியிருக்கேன். அதுதான் முக்கியமான உபாயம். அதை பற்றி தான் அநேக கிரந்தங்கள் சொல்கிறபடினால இங்கே அங்கேன்னு பல இடங்களில் பார்க்கலாம் இந்த விஷயங்களை எல்லாம். மே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 திருநாமத்துக்கு இந்த சரணாகதி விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ 482 திருநாமம் ஆரம்பம்.
अनुकूल्याद्यंगभेद प्रपत्यध्याय भेददृक् अन्यदेव पराचार्य त्याग पर्यंत बोधकृत संहिता भेदगम्य न्यास विद्या मनुभेदवित न्यास भक्तापचाराधिनाश्यत्वव्याकृति क्षमः न्यास मंत्रद्वय न्यास सर्वाधिकृति शोधकः पुंसु विद्या न्यास विद्या शेष भाव प्रकारवित முதலான திருநாமங்கள் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஆனுகூல்யாத்யங்க பேத பிரபத்யத்யாய பேதத்திற்கு ஆனுகூல்யம் முதலிய அங்க விசேஷங்களையும் பிரபத்தி அத்தியாயங்களுடைய விசேஷங்களையும் கண்டு நமக்கு சொன்னவர் என்று அர்த்தம். சரணாகதிக்கு அங்கம் கிடையாது அப்படின்னு பிரசித்தம். அங்கம் கிடையாது அப்படின்னா வெளியில இருக்கிற அங்கம் கிடையாது, அந்தரங்கமாக உள்ள இருக்கக்கூடிய அங்கம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கே சொன்னேன், எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கு அங்கங்கள் நிறையா இருக்கும். சாதாரணமாக லௌகிக காரியமானாலுமே சரி, சாப்பிட்றான் ஆகாரம் சாப்பிட்றான் அப்படின்னா அதுக்கு அங்கங்கள்லாம் உண்டு. அங்கம் என்ன அப்படின்னு கேட்டான்னா கையெல்லாம் சுத்தமாக அலம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஆகாரத்தை வேலையில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆகாரத்தை நம்ம என்ன சேர்க்கணுமோ அது சேர்த்து அதை பிசைஞ்சு கையில் எடுத்து வச்சு வாயில் போடுறதெல்லாம் அங்கம். சாப்பிட்றான் அப்படின்னா என்ன கேட்டால் வாயில் போட்டு முழுங்குறான் இல்லையோ, அந்த முழுங்குறது தான் சாப்பிட்றது, அந்த முழுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் அங்கம். அவன் அந்த வாயில் போட்டு முழுங்குற வரைக்கும் அவனை சாப்பிட்றான்னு சொல்ல முடியாது, சாப்பிட்றதுக்கான அங்கங்களை செஞ்சுட்டுக்கான தான் அர்த்தம். ஆனால் நாம் சொல்லச்ச இந்த அங்கம் அங்கி எல்லாத்தையும் மொத்தமும் சேர்த்து சாப்பிட்றான்னு சொல்லுவோம். அப்புறம் எழுந்து கை நம்பிக்கிற வரைக்கும் சாப்பிட்றான் தான் அவன், இப்போதான் சாப்பிட்டு கையெழுமிட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஆகாரம் அவன் உண்ணக்கூடிய ஒரு செயல் இருக்கோ இல்லையோ அதுக்கு இத்தனை அங்கங்கள் இருக்கு. பகிரங்கம்னு செல்லுது இருக்கு, பகிரங்கம்னா இதுக்கு வெளியில் செல்லுது அங்கம். என்ன கேட்டால் இந்த ஆகாரம் சாப்பிட்றான் அப்படின்னா இந்த ஆகாரத்துக்கான சாதம் தயார் பண்ணணுமோ இல்லையோ, அப்போ ஆற்றுல பிரசாதம் தயார் பண்ணுறதோ இன்னும் மற்றதோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கான பகிரங்கம் வெளியில் இருக்கிறது. ஆகாரம் இருந்தால் தான் இவன் சாப்பிட முடியும், இல்லாட்டா சாப்பிட முடியாது. அதனால் அதெல்லாம் வெளியில் இருக்கிற அங்கம், உள்ளே இருக்கிற அங்கம்ங்கிறது அந்தரங்கமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய அங்கம் அப்படிங்கிறது இந்த பிசிஞ்சு வாயில் போட்டுக்கிறதெல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அங்கம். ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், இதே மாதிரி தான் யாகம் முதலானதெல்லாம் எடுத்தால் கூட அதுக்கு நெருக்கமான அங்கங்கள் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய அங்கங்கள் இதெல்லாம் இருக்கும். பொதுவாக எல்லா வைதிகத்துக்கும் இருக்கும். இப்போ பக்தி யோகம் இருக்கோ இல்லையோ, தியான யோகம், இப்போ தியான யோகத்துக்கு அங்கங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்ற இதுக்கு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு எட்டு சொல்லியிருக்கார். இந்த எட்டும் சேர்ந்தது தான் தியானம்ங்கிறது. அப்போ யமம் நியமம் முதலானதெல்லாம் அங்கமாக இருக்கு. அது மட்டுமல்ல இன்னும் சில அங்கங்கள் தேவையாக இருக்குது. அது என்ன கேட்டால் கர்மயோகம் முதலானதெல்லாம், கர்மயோகம்லாம் முதலானதுனா பண்ணாதான் இந்த தியானமே பண்ண முடியும். இப்படி ஆகாரம் தயார் பண்ணி வச்சுருந்தா தான் அதை சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கோ, அது மாதிரி கர்மயோகம் முதலானது பண்ணால் தான் இந்த ஆகாரம் பண்ணி வைக்கிற மாதிரி அப்போ தான் இந்த தியானம் வரும் நமக்கு. கர்மயோகம் ஞான யோகம் இருந்தால் தான் தியானம் வரும். அப்போ யாகாதி கர்ம அனுஷ்டானங்கள் விடாத பண்ணணும். சமேதம் வேதானுவச்சனேன பிரம்மணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனன்னு யஜ்யம் தானம் தபஸு இதெல்லாம் அங்கம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தியானத்துக்கு அங்கமாக மொத்தமுமே. யஜ்ஞமும் அங்கம், தானமும் அங்கம், தபஸும் அங்கம், வேதாத்தியனமும் அங்கம் அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி ஒரு அங்கமானது வெளியில் இருக்கக்கூடிய அங்கங்களும் தேவையாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அங்கங்களும் தேவையாக இருக்குது. எந்த காரியத்துக்குமே தியானத்துக்கும் தேவையாக இருக்குது. சரணாகதி பற்றி சொல்லச்சா, சரணாகதிக்கு அங்கம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால் வெளியில் இருக்கக்கூடிய அங்கம் கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது சரணாகதிக்காக நாம் தயார் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ஆகாரம் சாப்பிட்றதுக்காக எப்படி நம்ம ஆகாரத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறோமோ, சாப்பிடணும் அப்படின்னா ஆகாரத்தை தயார் பண்ணி வச்சுக்கணுமோ, எப்படி தியான யோகம் பண்ணணும்னா முன்னாடி யாகாதி கர்மானுஷ்டானங்கள் பண்ணி மனசை சுத்தமாக்கி இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும், அப்படி கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி மனசை சுத்தமாக்கி வச்சுக்கணுமோ, அந்த மாதிரி சரணாகதிக்கு என்ன அங்கம் பண்ணினால் சரணாகதி பண்ண முடியும்,
என்ன பண்ணி சரணாகதிக்கு தயாராகணும் அப்படின்னா அப்படி எதுவும் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே கிடையாது. சரணாகதிக்கு தயாரார்த்துக்குன்னு ஒரு அங்கம் எதுவும் கிடையாது. ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சு சுத்தமா இருந்துதான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னும் இல்ல, ஒரு 30-40 வயசுக்கு வேலை கிரகஸ்தனா இருந்து அதான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான அங்கம் எதுவுமே தேவை கிடையாது. அதனால சரணாகதிக்கு அங்கம் கிடையாதுன்னு சொல்றார். ஆனா அந்தரங்கமான அங்கம்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய அங்கம்ங்கிறது அது உண்டு. சரணாகதி தயார் பண்றதுக்கான அங்கம் கிடையாது, ஆனா சரணாகதி எப்படி பண்ணணும்னு ஒரு அங்கம் இருக்கும் இல்லையோ அது உண்டு. அது வந்து ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சரணாகதி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. ஆறு இருக்கா, ஆறு சேர்ந்துதான் சரணாகதி. ஆறு என்ன கேட்டா, ஆனுகூல்யச சங்கல்பா, பிராதிகூல்யச வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, கோத்ருத்த வரணம் ததா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொல்றது. ஒன்னாவது ஆனுகூல்யச சங்கல்பா, பெருமான் கிட்ட சரணாகதி பண்றோம் அப்படின்னா பெருமானே நான் உமக்கு இனிமே அனுகூலனாவே இருப்பேன் ஒரு சங்கல்பம். யார்கிட்ட போய் சரணாகதி பண்றோமோ அவருக்கு அனுகூலமா இருந்தா தான் காரியம் நடக்கும். இது லோக நியாயத்தினாலே சித்தம் அப்படிங்கிற தேசியம். ஒருத்தர்கிட்ட போய் வேற ஏதோ காரணத்துக்கு சரணாகதி பண்றோம்னு வச்சுப்போம், பெருமாள் கிட்ட பண்ணல, ஒரு மனுஷர்கிட்ட பண்றா, மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணல, வேற ஏதோ காரணத்துக்காக ஒரு மனுஷன் காலை பிடிக்கிறான்னு வச்சுப்போம். அப்ப அவன்கிட்ட அனுகூலமா இருந்தா தான் காரியம் நடக்கும். அவங்கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணா காரியம் நடக்காது. அதனால ஆனுகூல்யச சங்கல்பா, நான் உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன். பிராதிகூல்யச வர்ஜனம், நான் உனக்கு பிரதிகூலமாக இருக்க மாட்டேன். இது ரெண்டும் முக்கியம். ஒன்னாவது அங்கம் ஆனுகூல்யச சங்கல்பாங்கிறது, ரெண்டாவது அங்கம் பிராதிகூல்யச வர்ஜனம், உனக்கு பிரதிகூலமாக இருக்க மாட்டேன், உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன்னு ரெண்டு அங்கம். மூணாவது ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, மகாவிஸ்வாசம் பெயர். இதுக்கு பகவான் கட்டாயம் ரட்சிப்பான் என்று ஒரு மகாவிஸ்வாசம் வேணும் சரணாகதிக்கு. இது மூணாவது முக்கியம். ஏதோ சரணாகதி பண்ணி பார்க்கிறேன், ரட்சிப்பானோ மாட்டானோ தெரியலையேன்னா இருக்கக்கூடாதா? திரௌபதிக்கு எந்த மாதிரி விஸ்வாசம் இருந்ததோ அந்த அளவு விஸ்வாசம் வேணும் அப்படிங்கிறார். விபீஷனுக்கு எந்த விஸ்வாசம் இருந்ததோ அந்த அளவு விஸ்வாசம் வேணும் அப்படிங்கிறார். கட்டாயம் பகவான் கூட்டுப்பான்னு விபீஷனுக்கு விஸ்வாசம் இருந்தது, கட்டாயம் கண்ணன் புடவை கொடுப்பான் அப்படின்னு திரௌபதிக்கு விசுவாசம் இருந்தது. அதனால ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, மகாவிஸ்வாசம் சொல்றாரு, சாதாரண விசுவாசம் கிடையாது. ஏன்னா எங்கேயோ இருக்கிற கண்ணனை கூட்டு புடவை வாங்கியிருக்காவோ, அதனால கண்ணன் எங்க புடவை கொடுக்குவான், கண்ணன் பக்கத்துல இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கல. கண்ணன் கட்டாயம் ரட்சிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஹே துவாரகாநாதா ஹே கண்ணான்னு இங்கிருந்து ஹஸ்தினாபுரத்துலேருந்து கத்துறான். கண்ணன் பக்கத்துலேயே இல்லை, இருந்தாலும் ரட்சிப்பான்னு தெரியும், அந்த அளவு விசுவாசம். நாலாவது அங்கம் கோத்ருத்வ வரணம் ததா, கோத்ருத்வ வரணம் அப்படின்னா பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கணும், நீயே ரக்ஷகனா இருந்து நீயே எனக்கு பலனை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறது தான் கோத்ருத்வ வரணம், பிரார்த்தனா அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாவது ஆத்ம நிக்ஷேபகா, ஆத்மாவை சமர்ப்பித்தல் அர்த்தம். இந்த ஆத்மாவை இத்தனால என்னுடைய ஆத்மான்னு நினைச்சிருந்தேன், இது என்னுடைய ஆத்மா இல்லை, இது உம்முடைய ஆத்மா, அதனால உமக்கே இதை சமர்ப்பிக்கிறேன். உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வஸ்துவை எடுத்து உமக்கு சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. உம்முடைய வஸ்துவை நான் களவாடின்னு இருந்தேன், அந்த களவை ஒழிஞ்சுட்டேன், இனிமே நான் களவாடலை, இது உம்முடையது தான் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு உமக்கிட்டே அதை கொடுக்குறேன், உரியவன் கிட்டே அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஆத்ம நிக்ஷேபம். அடுத்து கார்பண்யம் அப்படிங்கிற, கார்பண்யம் அப்படின்னா எனக்கு வேற கதி இல்லை உன்னுடைய திருவடி தவிர, அனன்ய கதியா இருக்கேன் நான், இந்த சரணாகதி உங்க திருவடியில் சரணாகதி பண்றது தவிர வேற வழி இல்லாமல் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கையில் அமர்ந்து புகுந்தேனேன்னு அம்மாழ்வார் சொன்ன மாதிரி வேற கதி இல்லாமல் உன் திருவடி கீழே வந்திருக்கேன்னு தன்னுடைய ஆகிஞ்சன்யம், எனக்கு வேற எதுவுமே கிடையாது, என்னால் கர்மயோகம் பண்ண முடியல, ஞானயோகம் பண்ண முடியல, பக்தி யோகம் பண்ண முடியல, ஆனா மோட்சத்துல ஆசை மாத்திரம் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், நீர்தான் உம திருவடிதான் கரணம் அப்படின்னு இந்த அனுசந்தானத்துக்கு கார்பண்யம் என்று பெயர். இந்த இந்த ஆறுதான் சரணாகதியா. இதில் ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு சொல்லும்போது பர நிக்ஷேபம் சேர்த்துக்கணும். பரம் அப்படின்னா தன்னுடைய பரத்தை ஒப்படைக்கணும், இந்த ஆத்மா உன்னை சேர்ந்தது,
இப்ப ஆத்மா உன்னை சேர்ந்தது, அப்ப இந்த ஆத்மாவை காக்கக்கூடிய பொறுப்பும் உன்னை சேர்ந்ததுதான். அதுவும் என் தலையில சுமத்தாமல், இனி எனக்கு ஒரு பலம் ஏற்றாமல் அப்படிங்கிற விஷயம், இனிமே எனக்கு ஒரு பலம் ஏற்றாமல் அது நீயே எடுத்துக்க. யாரு அங்கத்தையும் ஒரு பாசுரத்தையும் தேசியம் அழகா சொல்லியிருக்கார், நின் அருளான் கதி என்று மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கினியாத நிலை பூண்டேன், உன் சரணே சரணன்னும் துணிவு உண்டேன். அழகா வரும், நின் அருளான் கதி என்று மற்றொன்றில்லேன், உன்னுடைய அனுகிரகம்தான் கதி, இது தவிர வேற கதி எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கார்பண்யம். நெடுங்காலம் பிழை செய்த நிலை தவிர்ந்தேன், இத்தனை நாளா நான் உங்ககிட்ட அபசாரப்பட்டு இருந்தேன் இல்லையோ, அதையெல்லாம் நிறுத்திட்டேன், இனிமே அபசாரப்படலை அப்படிங்கிறது பிராதிகூல்யச வர்ஜனம். உன் அருளுக்கு இனிதான நிலை அப்படிங்கிறது ஆனுகூல்யச சங்கல்பா, உன் அனுகிரகத்துக்கு ஏற்ற உனக்கு அனுகூலமான நிலையை எடுத்திருக்கேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் அப்படிங்கிறது ஆத்ம நிச்சயம். அப்போ இனிமேல் இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல், அடைக்கலங்கொள் என்னை நீ ஏன் பிரார்த்திக்கிற, இனிமே எனக்கு ஒரு பரம் ஏற்றாமல் நீ ஏன் என்னை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ரீதியில் ஆறு அங்கங்கள் சரணாகதிக்கு, ஆறு அங்கத்தில் ஒன்று அங்கி, ஒன்று தான் பரநியாசம், ஆத்ம நிச்சேபத்தோடு கூடிய பரநியாசம் ஒன்று, பத்தஞ்சும் அதுக்கு அங்கம். முதல்ல சொன்ன மாதிரி ஆகாரம் சாப்பிடும்போது வாயில் போட்டுக்கிறது வரைக்கும் அங்கம்தான், ஆகாரத்தை கையில் எடுக்கிறது அங்கம், அதை வாயில் போட்டுக்கிறதும் அங்கம், வாயால் கடிக்கிறதும் அங்கம். எது அங்கி எது பிரதானம் அப்படின்னு கேட்டால், இந்த முழுங்கிறது தான் பிரதானம், அதுதான் சாப்பிட்றதுன்னு. ஆனால் வாயில் போட்ட வரைக்கும் அவன் முழுங்கலை வச்சுக்கோங்க, வாயில் வரைக்கும் போட்டாச்சு, ஆனால் முழுங்கலை தூப்பிட்டான்னா அவன் சாப்பிட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வாயில் போட்டேன் அது இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவான், குழந்தையெல்லாம் துப்பிடும் சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு சொல்லுவான். அப்போ அந்த முழுங்கிறது தான் பிரதானம், மற்றதெல்லாம் அதுக்கு அங்கம்தான். அந்த மாதிரி பரநியாசம் தான் இதில் பிரதானம், ஆத்மநியாசமும் பரநியாசமும் தான் பிரதானம், ஆத்மநியாசம் பரநியாசம் பலநியாசம் இந்த மூணு சேர்ந்தது தான் பிரதானம், மற்றதெல்லாம் இதுக்கு அங்கம். அப்படி பார்த்தா அஞ்சு அங்கம் ஒரு பிரதானம் சேர்த்து ஆறு இருக்குது இதில். இதைத்தான் சத்விதா சரணாகதிகின்னு சொல்லுவாள், இதை சரணாகதிக்கு ஆறு அங்கம் அப்படின்னு சொல்லுவாள். ஆறு அங்கம் சொன்னாலும் அஞ்சு அங்கம் ஒரு பிரதானம் அப்படின்னு தான் தாற்பயம். அதுக்கு இதெல்லாம் பற்றி வித்தாக விஸ்தாரமாக சுவாமி தேசியன் ரகசேத்திரி சாஸ்திரியும் சாய்ச்சிருக்கார், இந்த நிக்ஷேப ரக்ஷையிலையும் சாய்ச்சிருக்கார். என்ன பாக்கியம் கேட்டால், ரகசேத்திரி சாஸ்திரம் தமிழில் இருக்குது, நிக்ஷேப ரக்ஷையில சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, அதனால் யாருக்கு எது பிடிக்குமோ அவள் அதில் பார்த்துக்கலாம். ஆனுகூல்யாதி அங்க பேத ஆனுகூல்யம் முதலான அங்க பேதங்களை எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம், பிரபத்தியத்தியாய பேதத்திற்கு. இந்த ஒரு திருநாமத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, ஆனுகூல்யம் முதலான அங்கங்களை சொன்னவர் இன்னொன்று, அப்புறம் பிரபத்திய அத்தியாயங்கள் என்னென்ன இருக்குங்கிற சொன்ன. பிரபத்தி அத்தியாயம் அப்படின்னா பிரபத்தியை பத்தி சொல்லக்கூடிய பாகம், பிரபத்தியை பத்தி சொல்லக்கூடிய பாகம் ஆகம சாஸ்திரங்கள்ல, பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல எந்தெந்த இருக்கு அப்படிங்கிறத சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்லியிருக்காரு. சாத்விகி தந்திரத்தில் இருக்கிற பிரபத்தி அத்தியாயம் என்ன, லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கிற பிரபத்தி அத்தியாயம் என்ன, இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பிரபத்தி அத்தியாயங்கள் பல இருக்குங்கிறதையும் அதை எடுத்து காமிச்சதும் சுவாமி தேசிகன் தான். இன்னும் அநேக வச்சனங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆக இந்த ஆனுகூல்யம் முதலான அங்கங்களையும் பிரபத்தி அத்தியாயங்களையும் எடுத்து சொன்னவர், கண்டுரைத்து சொன்னவர் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இந்த பிரபத்தி அத்தியாய பேதங்கள்லாம் ரகசியத்திரி சாரத்தில் பார்க்கலாம், ஏன்னா அநேக வச்சனங்கள் சுவாமி எதை சொன்னாலுமே வெறுமை நாம உபன்யாசம் பண்ணாமல் வெறுமை சொல்றது இல்லாமல் பிரமாணத்தை எடுத்து எடுத்து தான் சொல்லுவார், இங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து தான் சொல்ற வழக்கம். அதனால அதில் இந்த பிரபத்தி அத்தியாயன்றுடைய பேதங்கள், பிரபத்தி அத்தியாயங்கள் எத்தனை இருக்குங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம். அடுத்த திருநாமம் அந்யதே வபர ஆச்சாரிய தியாக பரியந்த போதகிருத்து. சரணாகதி பண்ணவன் பகவானை தவிர வேற தேவதைகளை சேவிக்க கூடாது அப்படிங்கிறது விதி, வேற யாருமே சேவிக்க கூடாது. சேவிச்சா என்ன அப்படின்னா, சேவிச்சா சரணாகதிக்கு நேர் எதிர், சில சமயம் சரணாகதியே பலன் கொடுக்காம கூட போயிடலாம்.
என்ன சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டா, வேற கதி இல்லாமல் திருவடியில வந்து அதையே உபாயமா நினைச்சுட்டு இருக்கேன் தானே. அப்ப பகவான் கிட்டே தன்னையும் சமர்ப்பிச்சு, ஆத்மாவையும் சமர்ப்பிச்சு, ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொருளையும் சமர்ப்பிச்சு, பொறுப்பையும் சமர்ப்பிச்சு, உன்னை தவிர வேற கதி இல்லைன்னு சொல்லி இத்தனை பண்ண அப்புறம் வேற ஒருத்தர் காலில் போய் விழுந்தான்னா, அப்ப இவன் ஆத்மாவை சமர்ப்பிச்சதாவே அர்த்தம் இல்லையே, இன்னொருத்த போக முடியாது. இப்ப பகவான் கிட்ட தன்னை சமர்ப்பிச்சாச்சோ, இது ஆத்ம விவாகம் மாதிரி தானே, ஆத்ம விவாகம் மாதிரி தானே. எப்படி சரீர விவாகம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, சரீர விவாகம் வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னா, அப்படி குடும்பம் நடத்தினான்னா அப்ப இவனுடைய விவாகம் செல்லாததாயிடும். யார் விவாகம் பண்ணிட்டானோ அவளோட தானே குடும்பம் நடத்த முடியும். இவனும் அப்படிதான், ஸ்திரீக்கும் அப்படிதான், புருஷனுக்கும் அப்படிதானே, குறிப்பா ஸ்திரீக்கு அப்படிதானே. குறிப்பா ஸ்திரீக்குன்னு சொன்னதுக்கு காரணம், நாமெல்லாம் ஸ்திரீயா இருந்து பகவான புருஷனா வச்சு இந்த ஸ்திரீக்கும் அந்த புருஷனுக்கும் விவாகம் நடக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு பெரியவாள் எடுத்து சொல்லியிருக்கா. ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் விவாகமா இது? சரீரத்துல இப்ப நடக்கிற கல்யாணம், லோகத்தில் நடக்கிற கல்யாணம் அப்படிங்கிறது சரீரத்துக்கும் சரீரத்துக்கும் நடக்கிற கல்யாணம் இது. இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம், இந்த சரீரம் புருஷன் அப்படின்னும், இவன் கணவன் அப்படின்னும், இன்னொரு சரீரத்திற்கு மனைவி அப்படின்னு சொல்றாலே தவிர, ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் விவாகம் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா மனைவி அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆத்மாவுக்கு ஆத்மா கணவன் மனைவி ஆக முடியாது. கணவன் மனைவி அப்படின்னாலே இப்போ ஒரு புருஷன் அப்படின்னும் ஒரு ஸ்திரீ அப்படின்னும் ஆயிடுத்தோம். புருஷன் ஸ்திரீங்கிற வித்தியாசமே சரீரத்துக்கு தானே வரும், ஆத்மாவுக்கு புருஷன் ஸ்திரீன்னு வித்தியாசம் கிடையாது. அதனால இந்த புருஷனுக்கு இந்த ஸ்திரீ அப்படின்னு சொன்னான்னா, இந்த கணவனுக்கு இந்த மனைவின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த சரீரத்துக்கு இந்த சரீரம் அப்படின்னு தான் அர்த்தம். இனிமே இந்த சரீரத்தினுடைய சுக துக்கங்களுக்கெல்லாம் அந்த சரீரமும் பொறுப்பு, அந்த சரீரத்தினுடைய சுக துக்கங்களுக்கு இந்த சரீரமும் பொறுப்பு, அப்படிதான் ஆகும். அப்படிதான் லோகத்துல இருக்க விவாகங்கள் நடக்கிறது. ஆத்ம விவாகம் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும், அந்த ஆத்மானா இதுனா பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாக்களால் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்துல கணவன் மனைவிக்கு என்ன சம்பந்தமோ அந்த மாதிரி சம்பந்தம், அந்த மாதிரியான ஒரு விவாகம். அப்ப இந்த ஆத்மாவானது அந்த ஆத்மாவுக்கும் சொந்தமா இருக்கு, பரமாத்மாவுக்கு இது சொந்தமா இருக்கு, பரமாத்மாவுடைய குடும்பம் நடத்தப்படுது. இதுதான் ஆத்ம விவாகம் அப்படின்னு பெயர். சரணாகதி தான் ஆத்ம விவாகம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கா. இந்த ஆத்ம விவாகங்கிறது ஆச்சுன்னா, அவ பரமாத்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னாரு. சரணாகதி பண்ணி ஆச்சுன்னா பரமாத்மாவை கல்யாணம் பண்ணிட்டுட்டோம் அப்படின்னாரு. அவ பரமாத்மாவோட தானே குடும்பம் நடத்தணும், அப்போ இன்னொரு தேவதைய கிட்ட போக முடியாது, போனா அது அசிங்கமாச்சே. இதை வச்சு பார்த்தாலே நல்லா தெரியும், இன்னொரு தேவதைகளை மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ பிரதிபுத்தான சேவந்தேங்கிற மகாபாரதம், பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாஸ்தான்யா, என்ன பரமசிவன் என்ன, இன்னும் என்னென்ன தேவதைகள் இருக்காளோ அவள்லாம் விஷ்ணு பக்தர்கள்லாம் சேவிக்கிறது இல்லைங்கிறது. ஏன்னா பிரதிபுத்தாக அவளுக்கு ஞானம் இருக்கு, விஷ்ணுதான் நமக்கு வந்து கணவன் அப்படிங்கிற ஞானம் இருக்கான், இந்த ஆத்மாவுக்கு அவர் தான் உரியவர் அப்படிங்கிற ஞானம் இருக்கான். பிரதிபுத்தான சேவந்தேயேபிய பரிமிதம் பலம், இவர்கிட்ட காட்டிலும் அவர்கிட்ட வேற ஏதாவது நிறைய பலன் இருக்கா அப்ப வேணா நம்ம அந்த மாதிரி நினைச்சு பார்க்கலாமோ ஒண்ணுமோ, ஆனா போயும் பிரயோஜனம் கிடையாது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லவில்லை, அந்த மாதிரிதான் ஆயிரும். அதனால இந்த விஷயம் தெரிஞ்சவா நினைச்சு கூட பார்க்க மாட்டாளாம். அதுதான் ஏகாந்த பக்தி அப்படின்னு பெயர், அதுதான் பரமேகாந்தி அப்படிங்கிறா. ஏகாந்தம் அப்படின்னா ஒருத்தர் மாத்திரம்தான், வேற ஒருத்தரே கிடையாது என் வாழ்க்கையிலேயே. அந்த மாதிரிதான் சரணாகதி பண்ணுவான், தன்னுடைய ஆத்மாவையும் தன்னை காக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டபடினால அவன் பெருமாள் தவிர வேற தெய்வத்தைகள் யாருமே மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அப்படி அவளை சேவிக்கிறதுங்கிறது எங்க வரும், அது வரவே வராது. இதை விதியாவே சொல்றது சரணாகதி சாஸ்திரத்துல, வேற யாரையும் சேவிக்க கூடாது அப்படின்னு விதியே இருக்கு. பெருமானை சேவிக்கலாம், பாகவதர்களை பகவானை சேர்ந்த பகவத் பரிவாரங்களை சேவிக்கலாம், பகவானை சேர்ந்த பாகவதர்களை சேவிக்கலாம், அப்படிதான் போகணுமே தவிர வெளியில போகக்கூடாது அப்படின்னு. அதுல முக்கியம் ஆச்சாரியன், ஆச்சாரியனை சேவிக்கலாம், சேவிக்கலாம் இல்லை சேவிக்கணும், சேவிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ அதுல தான் ஒரு கேள்வி ஒன்று வந்தது, இவன் தேவதாந்தரபரனா போயிட்டா என்ன பண்றது, இவன் சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஞாபகம் இல்லாமலோ இல்லை ஹட்டாத்தோ
பலாத்காரத்தினால இவன் வேற தேவத்தை ஆசிரிச்சிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னா திருந்தி வரணும். ஏதோ சரணாகதி பண்றதுக்காக அதனால இவன் திருந்தி வரைய வரைக்கும் பார்க்கணும். அப்படி கடைசி வரைக்கும் திருந்தி வரல அப்படின்னா சரணாகதியே சரியா பண்ணலன்னு அர்த்தம் விட்ட. ஏன்னா பண்ணியிருந்தாருன்னா அப்ப இவன் சரணாகதி செல்லாதுதான் ஆயிடும், அதுல ஏதோ குறவு இருக்குன்னு ஆயிடும் அப்படின்னு இருக்கு. இப்போ அதுக்கு மேல பெரிய கேள்வி என்ன கேட்டான்னா, இவனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கார், அந்த ஆச்சாரியன் தேவதாந்திரபரனா மாறிட்டார் அப்படின்னா என்ன பண்றது? பொதுவா அப்படி சம்பவிக்காது லோகத்துல. ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் விஷயம் தெரிஞ்சு சரணாகதி பண்ணி வைக்கிற ஆச்சாரியர்களோ சமாச்சாரம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியர்களோ மாறுறதுக்கு பிரசக்தி கிடையாது. ஆனா ஆச்சாரியன் மாறிட்டார்னா என்ன பண்றது? ஆச்சாரியன் தேவதாந்திரபரனா மாறிட்டார் அப்படின்னா அப்ப அந்த ஆச்சாரியனை சேவிக்கலாமா? ஒரு பக்கம் பார்த்தா ஆச்சாரியனை சேவிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவதாந்திரவரால யார் இருக்காளோ அவகிட்ட போகக்கூடாது, வைஷ்ணவால் கிட்ட தான் சேவிக்கவே தவிர அவைஷ்ணவால் கிட்ட போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்ப ஆச்சாரியன் தேவதாந்திரபரா மாறி வைஷ்ணவரா இருந்த ஆச்சாரியன் மாறி போயிட்டார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்நதேவ பர ஆச்சாரிய தியாக அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அப்படி ஒரு ஆச்சாரியன் இருந்தான்னா அவரை தியாகம் பண்ணிட வேண்டியதான், அவரை சேவிக்கணுங்கிறது கிடையாது, சேவிக்காம விட்டுடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வேற ஆச்சாரியரை கூட பார்த்துன்னு போகலாம், தப்பு கிடையாது. ஆனா ஆச்சாரிய தியானம் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஆமா அவரை தியானம் பண்ணணும். ஏன்னா அவர் ஆச்சாரியா இருந்தாலும் நமக்கு உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார், அதனால அவர் உபதேசம் நமக்கு பண்ணப்படினால அவரை தியானம் பண்ணணும், அவருடைய அந்த ரூபத்தை தியானம் பண்ணணும். இப்போ அவர் இருக்கிற ரூபத்தை தியானம் பண்ண வேண்டாம். ஆச்சாரியனுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான், அந்த பகவானையே ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சு அப்படி தியானம் பண்ணலாம். ஆச்சாரியனுக்குள்ள இருக்க அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணலாம். இப்போ அதாவது இப்போ ஒரு ஆச்சாரியன் இருக்காரு இல்லையோ, அவருக்கு அந்தரியாமையா பகவான் இருக்காரு இல்லையோ, அந்த பகவானை தியானம் பண்ணலாம். இப்படி எல்லாம் சில வழிகள்லாம் இருக்கு. முக்கியமா எல்லாத்துக்குமே என்ன சொல்றாரு, அந்த ஆச்சாரியனே திரும்பி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் திரும்பி வந்த உடனே மறுபடியும் பழைய மாதிரி அவர்கிட்ட பூர்ண பக்தி பண்ணணும். இவன் நடுவில் ஓடிட்டு போனவன் தானே அப்படின்னு நினைக்க கூடாதான், பூர்ண பக்தியோடு கூட அவர் ஆசிரியம். அவர் திரும்பி வரதுக்கான ஏற்பாடெல்லாம் இவன் பண்ணணும். ஆச்சாரியனை திருத்தணும்னா திருத்தணும், சிஷ்யனை ஆச்சாரியன் திருத்துற மாதிரி சில சமயம் ஆச்சாரியனை சிஷ்யன் திருத்துறாராம். இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்காது பொதுவா. இது மாதிரி வந்துருத்தனா திருத்தணும். ஆனா அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டானா, ஆச்சாரியன் தேவதாந்திர வரலா போயிட்டாருன்னா அவர் சொல்லி திருத்தறாங்க இல்லையோ, அந்த திருத்தறதும் ஆச்சாரியனுக்கு பண்ற ஒரு கைங்கரியம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் பண்ணணும் இவன். ஏன்னா அவர் தான் இவனுக்கு ஒரு உயிர் கொடுத்ததே, இவனுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி இவனுக்கு ஞானம் கொடுத்ததே அவர் தான். அதனால அவருக்கு கைங்கரியமாக நான் இதை பண்ணுறேன் நினைச்சுன்னு பண்ணணும். தவிர நான் பெரியவன் ஆகிட்டேன் அப்போ நான் அவரை திருத்தணும், அப்போ அவரோட நான் பெரியவன் ஆகிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாதான். ஆக ஆச்சாரியனுக்கு உள்ள மரியாதை இருக்கோ அந்த மரியாதையை குறைக்கக்கூடாது, அதே சமயம் சாஸ்திரத்துக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதையும் குறைக்கக்கூடாது, சரணாகதிக்குன்னு எந்த பிரபாவம் இருக்கோ அந்த பிரபாவமும் குறைக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்குச்ச கட்டின ஆச்சாரியன் வந்து வேற மாதிரியா மாறிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கான உபாயங்கள்லாம் தான் இப்படி சொல்றேன். சுவாமி தேசிகன் ஆச்சாரியன் வர வரைக்கும் காத்துருக்கான், ஆச்சாரனுடைய அந்தரியாமையான பகவானை தியானம் பண்ணணும், ஆச்சாரனுடைய பழைய நிலைமையை எடுத்து தியானம் பண்ணணும், ஆச்சாரனுக்கு ஏதாவது உபாயம் பண்ணி அவரை திருத்த பார்க்கணும், அவரை திருத்தறது தன்னுடைய கடமைன்னு நினைக்கணும், கைங்கரியம் நினைக்கணும். அப்படி அவர் திருந்தி வந்த அப்புறம் அவரை மறுபடியும் பழைய மாதிரி அதே பக்தியோடு கூட ஆசிரியிக்கணும் அப்படின்னு இதெல்லாம் எடுத்து சொல்றேன். இத்தனை விஷயங்கள் வெளியில கிடைக்காது. அந்நிய தேவ பர ஆச்சாரிய தியாக பரியந்த போதத்துக்கு அதனால தேசியம்தான், தேசியம்தான் அந்த சிஷ்யனுடைய கடமை எல்லாங்கிற சம்ஹிதா பேதகம்ய ஞாச வித்யா மகுபேதவித் அடுத்த திருநாமம் ஞாச வித்யா அப்படின்னா சரணாகதி வித்யை. நேற்றே சொன்னேன் பிரம்ம வித்யைகள் 32 இருக்கு உபநிடத்தில், அதில் ஞாச வித்யான்னு ஒன்று, அதான் சரணாகதி.
சரணாகதிக்கான மந்திரங்கள் நிறைய இருக்கான். மனுபேத மனுனா மந்திரம் இருக்கும். சரணாகதிக்கான மந்திரங்கள் பல மந்திரங்கள் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல துவய மந்திரத்தை வச்சுட்டு இருக்கோம். நம்ம சரணாகதி மந்திரம் துவய மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்றது தான் இப்ப சம்பிரதாயத்துல இருக்கு. அதுதான் சிரேஷ்டம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு தேசிகன். எல்லா மந்திரங்களை காட்டிலும் துவய மந்திரம் விசேஷம். ஏன் அப்படின்னா உபாயத்தை பற்றியும் உபயத்தை பற்றியும் ரொம்ப வியக்தமாக சொல்லக்கூடிய மந்திரம் இதுதான். சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு பெருமாள் தான் உபாயங்கிறதையும், அவனுக்கு கைங்கரியம் செய்கிறதே உபேயம், அதுவே பலன் அப்படிங்கிறதையும் துவய மந்திரம் வியக்தமாக காண்பிக்கிற மாதிரி வேற மந்திரம் காண்பிக்கலையா. அதனால சரணாகதிக்கான மந்திரங்கள்ல துவய மந்திரம் தான் சிரேஷ்டம். அது மட்டும் இல்லை, அதுதான் ஆச்சாரியர்கள் உகந்தது. பகவத் ராமானுஜனும் அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களும் எல்லாரும் உகந்து எடுத்திருந்த ஒரு மந்திரம் இது. அதனால நான் வேற ஒரு மந்திரத்தால் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. சம்பிரதாயத்தில் எது வந்திருக்கோ, ஆச்சாரியர்கள் எது உகந்திருக்காலோ, எது சிரேஷ்டமா இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். அதனால துவய மந்திரம் தான் இப்ப சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனா சரணாகதி பண்றதுக்கு துவயம் ஒண்ணுதான் மந்திரம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சரணாகதியை பற்றி எடுத்து சொல்றது வேதம். அந்த வேதமே பல மந்திரங்களை சொல்றது. ஒரு இடத்துல ஓமித்தி ஆத்மானை யுஞ்சீத அப்படிங்கிறது பிரணவத்தை சொல்லி ஆத்மாவ சமர்ப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பிரணவமே ஒரு மந்திரம். பிரணவோத்வனு சரோஹி ஆத்மா பிரம்மத்தல் லட்சியம் உச்சியதே அப்பிரவத்தேனவே திரவியம். பிரணவா தனு சரஹா ஆத்மா பிரம்ம லட்சியம். நம்ம ஆத்மா தான் பிரணவந்தான் வில்லு, ஆத்மா தான் சரம், வில்லில் கொடுத்துருக்கிற அம்பு. பரமாத்மா தான் லட்சியமா, வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு லட்சியம் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் சேர்ற மாதிரி. இதுலேருந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த பிரணவத்தின் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டானா, பிரணவத்தை சொல்றபடினால இந்த ஆத்மாவானது விடுபட்டு போய் நேர லட்சியமான பரமாத்மா கிட்ட போய் சேர, பரமாத்மா கிட்ட போய் சேர்றதா. அம்பென நான் அமிழ்ந்தேனே அப்படிங்கிற அத்திகிரி அருளாளர் கோவில் அவருடைய திருவடி, அம்பென நான் அமிழ்ந்தேனே அப்படிங்கிற அருள் வரதன் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே. அருள் வரதன் நிலை அப்படிங்கிற ஒரு இலக்குல ஒரு லட்சியத்துல அம்பு போல நான் போய் அமிழ்ந்தேன் அப்படிங்கிற சரணாகதி பண்ணேன்னு அர்த்தம். அப்போ பிரணவம்னு ஒரு மந்திரம் இருக்கு. வசுரண்யி மந்திரம் இடத்துல இருக்கு. வசுரண்ய மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, தைத்திரி உபநிஷத்துலயே இருக்கு. வசுரண்யோ விபூரசி பிராணே தமசி சந்தாதா பிரம்மன் தமசி விஸ்வதிருக் தேஜோதாஸ் தமசி அக்னேர்வர்ச்சோதாஸ் தமசி ஆரம்பிச்சு மந்திரம். கொஞ்சம் பெரிய மந்திரம் இது. வசுரண்ய மந்திரம் பிரம்மணே தாமஹச ஓமித்ய ஆத்மானை இஞ்சீதன் இங்கதான் வந்திருக்கு. ஓமித்யாத்மனஞ்சீதா சொன்னது இந்த மந்திரத்துல தான். பிரணவ மந்திரங்கள் தனியாக அது ஒன்று இருக்கு. அப்போ வசுரண்யான்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மாதிரி பல மந்திரங்கள் இருக்கு. வேதத்தில் பல மந்திரங்கள் சொல்லியிருக்கு. பாஞ்சராத்திர ஆகமங்கள்லையும் சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அப்போ சரணாகதிக்கு ஒரு மந்திரம் அப்படிங்கிறது கிடையாது, பல மந்திரங்கள் இருக்கு. ஏதாவது மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணணும். சம்ஹிதா பேதகம்ய ஞாச வித்யா மனுபேத விதி. அதே மாதிரி பாஞ்சராத்திரத்துல சாத்விகி தந்திரம், கிருஷ்ண சம்ஹிதா, லக்ஷ்மி தந்திரம், இதெல்லாம் தாந்திரிக மந்திரம் இருக்கான். தாந்திரிக மந்திரம்னா தந்திரத்தை சொன்ன மந்திரம். தந்திரம் அப்படிங்கிறது பாஞ்சராத்திர ஆகமங்களுக்கு பேர். வேதத்துக்கு வேதம்னு பேர். வேதத்தை சொன்ன மந்திரம் வைதிக மந்திரம் பெயர். தந்திரத்தை சொன்ன மந்திரத்துக்கு தாந்திரிக மந்திரம் அப்படின்னு பெயர். இப்போ சரணாகதிக்கு தாந்திரிக மந்திரங்களும் உண்டு, வைதிக மந்திரங்களும் உண்டு. வைதிக தாந்திரிக மந்திரங்களும் உண்டு. வைதிகமாகவும் இருக்கும், தாந்திரிகமாகவும் இருக்கும். வேதத்துலையும் எங்கேயோ சொல்லியிருக்கு, தந்திரத்துலையும் சொல்லியிருக்கு. வைதிக தாந்திரிகம் துவய மந்திரங்கள்லாம் வைதிக தாந்திரிகம் தான். வேதத்துலேயும் உண்டு, தந்திரத்துலேயும் உண்டு. ஆக வைதிக மந்திரம், தாந்திரிக மந்திரம், வைதிக தாந்திரிக மந்திரம் அப்படின்னு மூணு விதமாக இருக்கு. அதனால பல மந்திரங்கள் இருக்கு. தேசிய திரைசாரத்திலையும் தேசிகன் சொல்ற சாக்கா வேதங்களிலும் பகவத் சாஸ்திர வேதங்களிலும் சொல்லும் ஞாச வித்தியில் மந்திராதி விசேஷங்கள் கண்டுகொள்வது அப்படிங்கிற மந்திரம் முதலான விசேஷங்கள் நிறையா இருக்கு. அதெல்லாம் அங்கங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டேன்.
ஏன்னா இதெல்லாம் பத்தி விஸ்தாரம் எழுதினா இதுக்கு ரெண்டு புக்கு எழுதணும். அது காட்டிலும் ஜெயமந்திரத்துடைய அர்த்தத்தை எழுதியதெல்லாம் அதுதானே நம்ம ஆச்சாரியர்கள் உகந்ததுன்னு ஆரம்பிக்கிறேன். இத்தனை மந்திரங்கள்ல ஏதாவது மந்திரத்தினாலே சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கறத ஸ்தாபிச்சிருக்கார். இப்படி கூட இருக்குமான்னு நான் கேட்டான். அவர்த்த சரணாகதினா ஒரு மந்திரம் இருந்தா நியாயமா இருக்கும். ஸோ இதுதான் மந்திரம், இதுதான் சரணாகிதி மந்திரம், இந்த மந்திரத்தினால்தான் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு இருந்தா நல்லா இருக்கும். பல மந்திரங்கள் சொல்லி இதுவா அதுவா அதுவான்னு எந்த மந்திரத்தை எடுத்துக்கிறது எதை விடுறது அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கும். இப்போ உதாரணம் விவாகம் உபநயம்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி உபநயனம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் எந்த வேத சாக்கையை சேர்ந்தவன், அவன் எந்த சூத்திரம், அவன் என்ன கோத்திரம், அவன் எந்த சாக்காவன், எது சாக்கியா இருந்தா அதுக்கு உபநயன மந்திரம் வேற இருக்கும், சாம சாக்கியா இருந்தா அதுக்கு உபநயன மந்திரம் வேற இருக்கும். இது மாதிரி எந்த சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரமா இருந்தா ஒண்ணு, கோதாயன சூத்திரமா இருந்தா ஒண்ணு. அதனால அந்தந்த சூத்திரத்துல அந்தந்த சாக்கைக்கு ஏற்ற மாதிரி விவாகமே வேற இருக்கு, உபநயனமே வேற இருக்கு. அப்போ ஒண்ணுதான் உபநயனம், எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணுங்கிறது கிடையாது இல்லையா. அதே மாதிரி சரணாகதியும் வேற இருக்கு, சரணாகதியும் பல மந்திரங்கள்ல இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா அது விவசித விகல்பம். அதாவது அந்த சூத்திரத்தில் சேர்ந்தவர் அந்த சூத்திரத்தை மட்டும்தான் பண்ணணும், வேற பண்ணக்கூடாது. அந்த எஜு சாக்கியா இருந்தா அப்ப எஜு சாக்கா ரீதியில தான் உபநயனம் விவாகம்லாம் பண்ணிக்கணும், சாமசாக்கா ரீதியில பண்ணக்கூடாது அப்படின்னு விவஸ்தை இருக்கு. சரணாகத்தில் அந்த விவஸ்தை கிடையாது, ஆனா பல மந்திரங்கள் உண்டு, அதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் அவ்வளவுதான். அவளுடைய அதிகாரத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். வேறு அவளுடைய அதிகாரம்னு ஒன்று இருக்கு, வேதத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவள் தான் வேத மந்திரம் எடுத்துக்க முடியும், இல்லாட்ட வேத மந்திரம் எடுக்க முடியாது. அப்படின்னா அதுவும் பார்த்துக்கணும். ஆக ஞாச வித்யா மனுபேத ஞாச வித்யக்கு இப்படி பல மந்திரங்கள் அப்படின்னு சூக்ஷ்மமான விஷயத்தை அருளி செய்தவர் என்ன. அடுத்த திருநாமம் ஞாச பக்தாபச்சாரா தினாசியத்துவ வியாக்கிருதி க்ஷமா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரணாகதி பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அது கட்டாயம் பலம் கொடுக்கும். அது பலம் கொடுக்காமல் அது தடுக்கிறது ஏதாவது உண்டா அப்படின்னா எதுவுமே தடுக்க முடியாது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா அது பலம் கொடுக்கும், பொதுவாக எதுவும் தடுக்க முடியாது. பொதுவாக எதுவும் தடுக்க முடியாது அப்படின்னா நாம் பண்ணுற பாப்பங்களே கூட தடையாகாது. ஏன்னா நாம் பண்ணுற பாப்பங்களுக்கெல்லாம் பலனை பகவானே கொடுத்து அந்த பாப்பத்தை ஒன்றும் இல்லாத பண்ணி நம்மளை கூட்டுருவோம். ஆனால் இப்போ இந்த திருநாமத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரணாகதி பண்ணது கூட தடுக்கக்கூடியது உண்டு சிலது. பக்தாபச்சாராதி பக்தா அபச்சாரம், பக்தர்கள் கிட்ட அதாவது பாகவதாக கிட்ட அபச்சாரம் பட்டா இப்போ சரணாகதியே பண்ணலாம் போதுவோம். ஒருத்தனுக்கு சரணாகதி ஆச்சு, 35 வயசுல சரணாகதி ஆச்சுன்னு வச்சுக்கோம். 35 வயசுலேருந்து ஆரம்பித்து ஓயாத பாகவதர்கள் கிட்ட சண்டை போட்டுண்டு அவளை நிந்தை பண்ணிட்டு அவளை பரிகாசம் பண்ணிட்டு அவளுக்கு உபதிரவங்கள்லாம் பண்ணிட்டு இப்படியே அவன் காலத்தை கழிச்சா வச்சுக்கோங்க, பாகவத தேசியாவே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சரணாகதி எப்படி பலிக்கும்? அப்ப சரணாகதிய அதாவது சரணாகதியே தடுக்கக்கூடியது சிலது தான் அப்படி சொல்லணும் தான். ஏன்னா சரணாகதி தான் எல்லாத்துக்கும் மேல வசத்தியான தர்மம். இது மொத்த பாபங்களையும் ஒழிக்கக்கூடியது சரணாகதி. சரணாகதி பண்ணா மொத்த பாபங்களும் போயிடும், பகவான் கிட்ட சேர்ந்துருவான். ஆனால் சில பாபம் இருக்குது, அது இந்த சரணாகதியும் ஒழிச்சிடுவான். அந்தளவுக்கு பெரிய பாபம், மகாபாபம், திமிங்கில கிலம் அப்படிங்கிறார் சங்கல்ப சூரியத்தில் தேசியம் சொல்கிறார். திமிங்கிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு மீன் எல்லாருக்குமே தெரியும். திமி அப்படின்னா மீன், கில அப்படின்னா முழுங்கக்கூடியதுன்னு அர்த்தம். மீனை முழுங்கக்கூடிய பெரிய மீனுக்கு திமிங்கிலம்னு பேர், சின்ன மீனெல்லாம் அது முழுங்கிடும். சின்ன மீனெல்லாம் விழுங்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய மீனுக்கு திமிங்கிலம் அப்படின்னு பெயர். யானையெல்லாம் காட்டு பிடிச்சா இருக்கும் போயிருக்கு, அதுக்கு திமிங்கிலம் பெயர். இது நமக்கெல்லாம் தெரியும். தேசியம் சொல்ற தகவல் என்ன கேட்டானா, அந்த திமிங்கிலத்தையும் விழுங்குறது ஒன்று இருக்கும், அது திமிங்கில கிலம்னு பெயர். அதையும் விழுங்கிடுவான், கலத்தி தத்கில தத்கிலம்ங்கிற அதையும் அதுவும் விழுங்கிடும். அதையும் விழுங்குறது வேற ஒன்று இருக்கு பெருசா,
அந்த மாதிரி சரணாகதி தான் எல்லா பாபத்தையும் முழுங்கிட்டு இருக்கு. எந்த பாபம் சின்ன சின்ன பாபங்கள் எது இருந்தாலும் சரி, இத்தனை அனாதிகாலமாக சேர்த்து வச்சா அநேக அனந்தமான பாபங்கள் மொத்தத்தையுமே சரணாகதி விழுங்கு, ஒண்ணுமில்லாத பண்ணிடும். அத்தனை பிரபாவம் சரணாகதிக்கு உண்டு, துணிகளை மாதிரி இருக்கு. ஆனால் இந்த சரணாகதியும் விழுங்குறது தான் ஒரு பெரிய பாபம் உனக்கு. ஒன்றும் இல்லை, சரணாகதியும் விழுங்குற பாபம் இருக்கான். அது எதுவும் கேட்டான்னா அதில் ஒன்று தான் பாகவத அபச்சாரம். பாகவதாக்கிட்ட துவேஷப்பட்டு ஓயால அவகிட்ட படுற அபச்சாரம் இருக்கோ இல்லையோ, இது சரணாகதியே ஒன்றும் இல்லாத பண்ணிடும். அதனால் சரணாகதி பண்ணவன் பாகவத அபச்சாரம் படவே கூடாது. ரெண்டாவது தான் பரத அந்நிய தேவதா தேவதாந்தரம், வேற தெய்வத்தங்கிட்ட போய் அதுவே கத்தின்னு அங்கேயே உட்காந்துருந்தோன்னா திருமலை எல்லாம் மறந்துட்டோம். அப்போ இவன் சரணா இங்கே சரணாகதி பண்ணி அங்கேயே உட்காந்துருந்தானா, அங்கே சரணாகதியே ஒன்றுமே பதிக்காது. அதனால் தேவதாந்தரத்துக்கிட்ட போனாலோ இல்லை பாகவதாரத்துக்கிட்ட அபசாரப்பட்டாலோ அப்போ இந்த சரணாகதியே பலன் இல்லாமல் போயிடும். அப்போ திமிங்கிலத்தையும் மீங்கிற மீன் மாதிரி சரணாகதியும் விழுங்கக்கூடிய மகாபாபங்கள் இதெல்லாம், எல்லா பாபத்தையும் விழுங்குற சரணாகதி, அந்த சரணாகதியும் விழுங்குற மகாபாபமா இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால தான் பக்தாபசாராதி பக்தாபசாரம் சொல்லி பாகவத அபசாரம் அதெல்லாம் நியாசத்தை நாசம் பண்ணும் அப்படிங்கிற. இன்னொன்று என்ன கேட்டான்னா உபாயாந்தரம், அதாவது சரணாகதி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு பக்தி யோகம் பண்ணலாமே தோணித்து, பெருமானை அடையிறதுக்காக சரணாகதி நாம ஏதோ 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, அதில் பெருமான் கொடுக்குறாரோ இல்லையோ, அதனால் பக்தி யோகம் பண்ணலாம் அப்படின்னு இனிமேல் ஆரம்பிச்சு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரன் அந்த ரீதியில் நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவனுக்கு இதுவும் பலம் கொடுக்காது, அதுவும் பலம் கொடுக்காது, சரணாகதி பலம் கொடுக்காது, இவன் பண்ண சரணாகதி வீணாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டானா சரணாகதியில் ஆத்மவிஸ்வாசம் தானே ரொம்ப முக்கியம், மகாவிஸ்வாசம் தானே ரொம்ப முக்கியம். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய எனக்கு பகவான் கட்டாயம் பலம் கொடுப்பான் அப்படிங்கிற விஸ்வாசம் தானே முக்கியம். இப்போ அந்த விஸ்வாசத்தை விட்டுட்டு பக்தி யோகம் பண்ணான்னா அப்போ விஸ்வாசம் இல்லைன்னா இருக்கு. நான் பக்தி யோகம் பண்ணேன் சரணாகதியில் போய் பகவான் எப்படி பலம் கொடுப்பான், அது ஒன்றுமே இல்லையே. அதனால் பக்தி யோகம் பண்ணால் தான் பலம் கொடுப்பான்னு, தியானம் பண்ணால் தான் பலம் கொடுப்பான், தியானத்தில் இறங்கிட்டான்னா அப்போ அந்த சரணாகதியில் இருந்த விஸ்வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம், பகவான் கட்டாயம் காப்பாற்றுவாங்கிற விஸ்வாசம் போயிடுச்சு. அதனால் அந்த சரணாகதி இப்போ பூர்த்தியாக இல்லைன்னு ஆயிடுச்சு, பலிக்காது. அது வேற உபாயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது தான் சரணாகதி பூர்த்தியாகும். அதனால் இவன் ஏதோ சரணாகதி பண்ணிட்டோ அதுக்கப்புறம் 40-50 வயசில் தன்னை மகா பிராஜ்ஞனாக நினச்சிட்டு நான் பக்தி யோகம் பண்ணுறேன், நான் இன்னொன்று பண்ணுறேன், நான் மற்றது பண்ணுறேன் அப்படின்னா சொல்லி ஆரம்பித்தான்னா சரணாகதி பலன் இல்லாத போயிடும். இந்த தேசியன் மாதிரி என்ன பண்ணணும் கேட்டால், தேசியன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் இவன் பண்ண சரணாகதி தான் நினச்சிருந்துருவான், நான் இப்படிலாம் சரணாகதி பண்ணியிருக்கேன், நியாச தசகத்தில் சரணாகதி பண்ணுறார் தேசியன். அந்த சரணாகதிங்கிறது புது சரணாகதி இல்லை, ஏற்கனவே பண்ண சரணாகதின்னு நினச்சி பார்க்குறார் அவ்வளோதான். அதனால் இப்படிலாம் நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், இப்படிலாம் சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் சரணாகதி பண்ணவன் ஆச்சே அதை நினச்சிருந்து இவன் தேடி இருக்கணும், இவன் ஆறி இருக்கணும், அந்த விஸ்வாசம் மனசுக்குள்ளே இருக்கிறபடினால ஆனந்தமாக இருக்கணும். நானே வேற என்ன பண்ண அந்த சரணாகதி பண்ணியாச்சே அப்படின்னு இருக்கணும். அந்த விஸ்வாசம் நாளாக நாளாக அதிகமாகவே தவிர குறையாது. நான் சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிற எண்ணம் மேலே இருக்கணும். அதனால் அவன் தேவதாந்தரத்திட்ட போகக்கூடாது, இன்னொரு உபாயத்தை பண்ணக்கூடாது, வேறு ஏதோ சில பேர் சரணாகதியெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கோயிலில் போய் கைங்கரியம் பண்ணுறேன் போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான், இதெல்லாம் அபத்தம். இனிமேல் அவன் செய்ய வேண்டிய புண்ணியம் எதுவும் கிடையாது. பின்ன என்ன கேட்டானா, நான் சரணாகதி பண்ணியாச்சு அதனால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன், இது எனக்கு சுரூபம் ஆச்சு, நான் பெருமாளை சேர்ந்தவன் தானே, பெருமாள் கிட்ட தான் ஆத்மா ஒப்படைச்சாச்சே, அவன் பெருமாளுக்கு தானே கைங்கரியம் பண்ணணும், அதுதானே நியாயமாக இருக்கும். அவனை சேர்ந்தவனாக இருக்கும்போது அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் வேற என்ன பண்ண முடியும். அதனால் பெருமாளுக்காக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் சரணாகதிக்கு அனுரூபமாக சரணாகதிக்கு ஏற்றதாக இருக்கும். நான் கைங்கரியம் பண்ணுறேன், கைங்கரியம் பண்ணி எனக்கு புண்ணியம் தேடிக்கிறேன் அப்படி அப்படின்னா இது சரணாகதிக்கு நேர் எதிராக போகும். அதனால் 3 விஷயம் சாதிச்சிருக்கிறீங்க,
சரணாகதி பண்ணவன் குறிப்பா இந்த மூணு விஷயத்துல ஏமாறக்கூடாது. முக்கியமா இந்த மூணு விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்னாவது வேற உபாயத்தை பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் மோட்சம் சித்தம், இன்னொரு உபாயம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தேவதாந்தரத்துக்கிட்ட போகக்கூடாது. இப்ப பெருமாள் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சாச்சும், இந்த ஆத்மாவே நம்ம கிட்ட இல்லையோ பெருமாள் கிட்ட தான் இருக்கும். அப்ப இதை போய் இன்னொருத்தர் கிட்ட போய் நான் சமர்ப்பிக்கிறேன் மறுபடியும் ஆரம்பிச்சான்னா இவன் திருப்பி அதை அபகாரம் பண்றான் அர்த்தம். பெருமாள்கிட்ட கொடுத்து அவர் சேர்ந்து வாங்கிட்டான்னு அர்த்தம். சரணாதி பலிக்காது. மூணாவது பாகவத அபசாரம் கூடாது. பாகவதர்களான பகவானை சேர்ந்தவர்கள் அவாகிட்ட அபசாரங்கள்லாம் படக்கூடாது. இந்த மூணும் சரணாகதியே முழுங்கக்கூடிய மகாபாபங்கள். அதனால இது மூணையும் உற்றுடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த திருநாமத்தில் சொன்னார் பரண்யாசத்தையே கூட இந்த பாகவத அபசாரங்கள்லாம் ஒழுங்கிடும், நாசம் பண்ணும் அப்படிங்கிறத வியாக்கிருதி க்ஷமஹா அழகா வியாக்கியானம் பண்ணாராம். அழகா பிரிச்சு சொல்ற இத. இதுலேயும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஒருத்தன் கேள்வி கேட்டான் சரணாகதி பண்ணா கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பலன் கிடைக்காமல் இருக்கவே இருக்காதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா சரணாகதி பண்ணவன் இந்த மாதிரி தேவதாந்தரத்துக்கிட்ட போனா அது பலன் கிடைக்காது அப்படிங்கிறவங்க. இப்போ சரணாகதி பண்ணா கட்டாயம் பலன் கொடுக்கும்னு சொன்னது என்னாச்சு? இப்போ பகவத அபசாரப்பட்டாலோ பாகவத அபசாரப்பட்டாலோ பலன் கிடைக்காதுன்னு சொல்றங்களே. அப்போ சரணாகதி கட்டாயம் பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாதே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் பதில் சொல்றாரு. அப்படி இல்லை, சரணாகதி கட்டாயம் பலன் கொடுக்கும், ஆனா அந்த சரணாகதியை நாசம் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுல அந்த பலன் கொடுக்கும். சரணாகதி பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிற பிரச்சனை கிடையாது. சரணாகதி பண்ணிட்டு அதுக்கு எதிர்க்க பிரவர்த்தி பண்ணாலும் கட்டாயம் அந்த பலன் கொடுக்காது. உபாய அபாய சம்பளவேங்கிற உபாயமும் கூடாது அபாயமும் கூடாது. உபாயம்னா என்னன்னா சரணாகதி பண்ணிட்டு வேற ஒரு உபாயத்தை பண்றேன்னு ஆரம்பிக்கிறது உபாயம். அபாயம்னா என்னன்னா இந்த சரணாகதியை ஒழிக்கும்படி பாகவத அபசாரம் பண்றது அபாயம், ஆபத்து. அதனால உபாயமும் இல்லாமல் அபாயமும் இல்லாமல் இருந்தா அப்ப சரணாகதி கட்டாயம் பலன் கொடுக்கும். சரணாகதியை பொறுத்த வரைக்கும் அது பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு சந்தேகம் கிடையாது, அது கட்டாயம் பலன் கொடுக்கும். ஆனா அதுக்காக அதுக்கு எதிரே செய்யவும் முடியாது. அதனால உபாயமும் இல்லாமல் அபாயமும் இல்லாமல் இருந்தானா சரணாகதி பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். பாகவத அபசாரம் பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்டா அவர் அவதாரம் பண்ணிட்டா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும் சிவன், இல்லாட்டா அது சரணாகதியை ஒழிச்சிடும். அப்போ அவர்கிட்டயே போய் பிரார்த்திக்கணும். முதலான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. பாகவத அபசாரம் பண்ணான்னா அது என்னைக்காக ஒரு நாள் தெரிஞ்சுட்டு அந்த பாகவதர்கிட்டயே போய் பிரார்த்திக்கணும். யார்கிட்ட அபசாரப்பட்டானோ இது பெருமாள் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணுவேன். சரணாகதி பண்ணவன் பாகவத அபசாரப்பட்டான்னா கூட அவனை மனசுல புரியும்படி பண்ணிடுவார். நீ பாகவத அபசாரப்படுறப்பா அப்படின்னு சொல்லி அவனை திருத்தி அவனை உணரும்படி பண்ணி அவனை சரியாக்குவார். அவனும் தப்ப உணர்ந்துட்டு அவள்கிட்ட போய் அபசாரத்துக்கு சாபனங்கள்லாம் வந்துட்டு என்ன மன்னிச்சுக்கணும்லாம் சொல்லி அவ திருவுடைய செய்விச்சு அவ சிவா தீர்த்தம் கட்டி இதான் பண்ணணும். அதனால பெருமாளே அதெல்லாம் நடத்தி வச்சுடுவார். சமாதி பண்ணவன சட்டுன்னு கை விட்டுட மாட்டான். சரணாகதி பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் பாகவத அபசாரப்பட்டானா பட்டு அவனை விட்டுடுவார் அப்படிலாம் கிடையாது. பயப்பட வேண்டாம் பெரிய அளவுல. இப்படி என்ன கேட்டா அவனை திருத்துவார். ஆனா பாகவத அபசாரம் பண்ண தப்புன்னு தெரியும்படியாக அவனுக்கு புரிய வச்சு அவனை அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண வச்சு பாகவதாள்கிட்டே போய் அவனை மன்னிப்பு கேட்க வச்சு அவனை திருத்திடுவார். அதான் நடக்கிறது. அப்படியும் ஒருத்தன் கடைசி வரைக்கும் கேட்கல, அவன் போற வரைக்கும் சந்தையே போட்டு இருந்திருந்தான் பாகவதாளோட கூட அப்படின்னா அவனுக்கு தான் பகவானே கை விட்டுட்டான்னு அர்த்தம். கைவிட்ட கேசவன் கொஞ்சம் சரணாகதி பெருமாள் ஏத்துக்கல, கொஞ்சம் சரணாகதி பூர்ணம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் பாகவத அபசாரத்தை பண்ணிண்டே இருந்துட்டு திருந்தாமையே இருந்தான்னா அப்போ இவன் உபாயம் சரியில்லை, இவன் சரணாகதி சரியில்லைன்னு அர்த்தமா. ஆக இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால தேவதாந்திர சம்பந்தம் அவன் தேசியம் சொல்ற தேவதாந்திர சம்பந்தம் வந்தாலும் எப்படியாவது இவனை திருத்தி உணர செய்து பலனை கொடுத்துருவான் பெருமாள். கடைசி வரைக்கும் திருந்தாமலே சில பேர் இருக்காளே, கடைசி வரைக்கும் தேவதாந்திர சம்பந்தத்தோடனே இருக்காளே, ராமனையும் கிருஷ்ணனையும் சேவிக்காமல் வேற தேவதையிலே சேவிச்சுட்டு இருக்காளே அப்படின்னா அப்போ அவனுக்கு சரணாகதி பூர்த்தியா நடக்கலைன்னு அர்த்தம். சரணாகதி பூர்த்தி இல்லைன்னு அர்த்தம். ஆக
न्यास भक्तापचारादि नाश्यत्व व्याकृति क्षमहानम व्याकृति क्षमहान அழகா இருக்கு திருநாமத்துல அத வியாக்கியானம் பண்ண வல்லவருங்க அதெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு காரணத்தோடு கூட இதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு தேசி எல்லா இடத்துலயுமே எந்த விஷயம் சொன்னாலுமே நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோங்கிறது கிடையாது நான் சொல்றதுல என்ன உபபத்தி என்ன யுக்தி இது மொத்தமே சாய்ப்பேன் அதனால சரணாகதிக்கு இதெல்லாம் தடையா இருக்கும் அப்படின்னா அது வியாக்கியானம் பண்ற எப்படி இதெல்லாம் தடையா இருக்கும் அந்த தடையெல்லாம் எப்படி போகும் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் தடை போனா என்ன தடை போகாட்டா என்ன முதலான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதனால நியாச பக்தாபச்சாராதி நாசியத்துவ வியாக்கிருதி க்ஷமஹா நியாச பக்தாபச்சாராதி அநாசியத்துவ வியாக்கிருதி க்ஷமஹான்னு இங்க ரெண்டு பாடம் இருக்கு திருநாமத்தில் பரநியாசமானது பக்தாபச்சாரங்கள்னாலே அழிஞ்சு போயிடுங்கிறத சொன்னார்னு ஒரு பாடம் இருக்கு அழியாதுன்னு சொன்ன ஒரு பாடம் இருக்கு அழியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டான்னா இவன் பக்தாபச்சார பாகவத அபச்சாரம்லாம் பட்டா கூட பெருமாளே என்ன பண்ணார் ஐயோ பாவம் நம்ம திருவடியில் சரணாதி பண்ணிட்டு இது போய் பாகவத அபச்சாரப்பட்டுன்னு இருக்கே அப்படிங்கிறதுனால இவனுக்கு புரிய வச்சு அந்த பாகவதால் கிட்டே அபச்சார க்ஷாபனம் பண்ண வச்சு இவனை திருத்தி இவன் சரணாகதிக்கு பலனை கொடுத்துருவான் நீ பாகவத அபச்சாரப்பட்டியானா நீ பெருமாள் முகமே காட்ட மாட்டா உங்ககிட்ட அப்படிங்கிறதெல்லாம் சரணாகதி பண்ணாதவள் விஷயத்துல சரணாகதி பண்ணவாளா இருந்தா பெருமாள் இப்படியாவது அவளை காப்பாத்திடுவான் அதனால்தான் சொல்றது தேவதாந்திர சம்பந்தமும் இல்லை பாகவத அபச்சாரமோ இருந்தா அவன் கடைசியில தெரிஞ்சிருவான் சரணாகதி பண்ணவனா இருந்தா தெரிஞ்சிருவான் கடைசி வரைக்கும் தெரிந்தல அப்படின்னாதான் அப்போ அவன் வந்து சரணாகதி சரியில்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் கூட அப்பூர்வம் தான் ஏன்னா அடியனே பல பேரை பார்த்துருக்கேன் அடியனே சரணாகதி பண்ணவாள் பல பேரை பார்த்துருக்கேன் அவளே கடைசி காலத்தெல்லாம் வரைச்ச மாறி இருக்கா விஷயம் தெரியாம சரணாகதியும் பண்ணிடுவா அதுக்கப்புறம் விஷயமும் தெரியாமல் தேவதாந்திர கோயிலுக்கும் போயிட்டுருவா அப்படி இப்படிலாம் போயிட்டு இருப்பான் ஆனா கடைசியில திருவனந்தபுரத்திலேயே பத்மநாபனே கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து படுகாடு கிடக்கிறவாள்லாம் பாத்துருக்கேன் பெருமாளே புரிய வச்சிருவார் பெருமாளே திருந்த வச்சிருவார் பெருமாளே சரியாக்கிடுவார் அதுதான் நடந்துட்டு இருக்கு எப்போவாவது சில பேர் வந்து சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாஸ்திகனாவோ பாகவதாவின் நிந்தை பண்றவனாவோ துஷ்டனாவோ அப்படிலாம் மாறி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டான்னா அவன் விஷயத்தில் தான் சரணாகதி ஆனது நாசமாயிருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த திருநாமத்தில் ரெண்டு பாடம் இருக்கு சரணாகதி வந்து நாசமாகும்னு சரணாகதி நாசம் இல்லைன்னு ரெண்டு பாடத்துல எந்த பாடம் இருக்குன்னா ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே வச்சுக்கலாம் நாசமாகும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாகவத அபசாரப்பட்டான்னா சரணாகதியே போயிடும் அப்படின்னு சொல்றேன் நாசமாகாது அப்படின்னா பாகவத அபசாரப்பட்டா கூட ஏதாவது விதத்துல உன்னை சரி பண்ணி உன்னை திருத்தி பெருமாள் தங்கிட்ட கூட்டுப்ப அப்படின்னு அவருடைய குணம் ஒன்று கொள்ளும் அதை சொல்ற அடுத்தது அடுத்த திருநாமம் ஞாசமந்திரத்வய ஞாச சர்வாதிகிருத்தி சோதக ஞாசமந்திர துவய ஏற்கனவே சொன்னேன் சரணாகதி மந்திரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதில் துவய மந்திரமானது விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம் வைதிக மந்திரங்கள் அப்படின்னு நிறையா இருக்கு பிரணவம் இருக்குது வசுரண்ய மந்திரம் இருக்குது கத்திஷ்ணோ பரமம் பதவங்கிற மந்திரம் இருக்குது இதெல்லாம் வைதிக மந்திரங்கள் இந்த வைதிக மந்திரங்களை சொல்லி பரநியாசம் பண்ணுறவா வைதிகால் தான் பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது தாந்திரிக மந்திரங்கள் அப்படின்னா தந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் பாஞ்சராத்திர ஆகம் முதலானதெல்லாம் இருக்கக்கூடிய மந்திரங்கள் இதை தவிர வைதிக தாந்திரிகர்கள் அப்படிங்கள்லாம் இருக்கு வைதிகம் தாந்திரிகம் ரெண்டாம் மாத்திரம் பிரிச்சுக்கலாம் சில வைதிக மந்திரங்கள்லாம் ஸ்வரமெல்லாம் இல்லாட்டா தாந்திரிக மந்திரம் ஆயிடும் ஸ்வரத்தோட சேர்த்தாதான் வைதிகம் ஆகும் இல்லாட்டா தாந்திரிக மந்திரம் ஆயிடும் திருவஷ்டாட்சரத்தில் சொல்ற திருவஷ்டாட்சரத்தில் எல்லாரும் சொல்லும்படி வைதிக மந்திரமா இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்டான்னா இப்போ அம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லணும் சொல்ற அந்த மாதிரி மந்திர பேதம் இருக்கு அப்புறம் சரணாகதி யார் பண்ணலாம் இது வைதிக மந்திரம் அப்படின்னு மாத்திரம் இருந்தா அப்போ வைதிகால் மட்டும்தான் பண்ணலாம் வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும் அப்படி இல்லையே இப்ப இதுல வைதிக மந்திரமும் இருக்கோ தாந்திரிக மந்திரமுக்கோ எல்லா மந்திரமும் இருக்கோ அப்ப எல்லாரும் பண்ணலாம் மொத்த பேர் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இதுல நிர்ணயம்
இதில் ஜாத்தியாதி பேதம் இல்லாமையாலே சர்வாதிகாரம் அப்படின்னு சத்யநாதர் சொல்ற. இதுல ஜாத்தி முதலான பேதங்கள்லாம் கிடையாது சரணாகதி. இந்த ஜாதிக்காரன் தான் மரணம்னோ அதெல்லாம் கிடையாது. பின்ன மிருகம் உட்பட முடிஞ்சா பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். கஜேந்திரன் பண்ணலையான்னு அதனால சர்வாதிகாரம் மொத்த பேரும் பண்ணலாம் அப்படிங்கறத ரகசியத்தை சேர்த்தாலும் ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மந்திரத்துல மாத்திரம் வைத்திய மந்திரம் சொல்லி சரணாகதி பண்றது வைத்தியம் தான் பண்ண முடியும், அது வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்புறம் ஆக இந்த ரெண்டு விஷயம் இதுல துவய மந்திரம் ஸ்ருத்தி அபிமதமான தாந்திரிக மந்திரம் அப்படிங்கிறார். சாரசாரம் அப்படிங்கிற கிரந்தத்துல தேசியம் சொல்லும்போது ரகசிய திரேசம் மாதிரி சாரசாரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல சொல்லும்போது துவய மந்திரம் ஸ்ருத்தி அபிமதமான தாந்திரிக மந்திரம்ங்கிற துவய மந்திரம் வந்து தந்தத்துலாம் இருக்கு ஆனா வேதத்திலயும் இருந்திருக்கணுங்கிறார். அதனால அதையும் இங்க சொன்னார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த திருநாமத்துல பிரபத்தியனுடைய மந்திரங்கள் அதாவது சரணாகதியினுடைய மந்திரங்கள் அது மந்திரத்தினுடைய துவயம் அது முக்கியமான துவயம். அந்த சரணாகதியானது சர்வாதிகிருதி எல்லாருமே இந்த சரணாகதி பண்றதுக்கு அதிகாரம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் சொன்னதா அப்படின்னு அர்த்தம். இந்த திருநாமத்துல சர்வாதிகிருதி சோதகா அப்படின்றது சோதகன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவர் என்ன அர்த்தம். திரும்ப சொல்றது மாத்திரம் இல்லாமல் இதுல என்னென்ன ஆராய்ச்சி இருக்கோ எல்லாத்தையும் வந்திருக்கேன். சர்வாதிகிருத்தி சர்வாதிகாரம் எப்படி சொன்னலாம் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும். வைதிக மந்திரம்லாம் எல்லாரும் பண்ணலாம் எப்படி சொல்லலாம் கூட வைதிக மந்திரம் இல்லை தாந்திரிக மந்திரம் இருக்கு அதனால எல்லாருமே பண்ணலாம். இதில் ஜாத்தியாதி நியமம் இல்லாமையாலே ஜாத்தி முதலான நியமங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் நல்லா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ரகசிய திரேசாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி திருநாமம் தான் கடைசியில் நிறைய வரப்போகுது. அநேக திருநாமங்கள் வரப்போகுது பின்னாடி. இப்போ வந்து அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமும் சேர்த்து சொல்கிறார். இப்போ சரணாகதி பற்றி சொல்லிச்ச நிக்ஷேப ரக்ஷையில் கோடிட்டு காமிச்ச விஷயங்கள் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நிக்ஷேப ரக்ஷையிலே இருக்கு அதனால தான் இங்கே சொல்கிறேன். ஆனால் ரகசிய திரேசாரத்தில் விஸ்தாரமாக இருக்கு. ரகசிய திரேசாரங்கிறது கடைசியில் தேசியம் பண்ண கிரந்தமான அப்படின்னால விஸ்தாரமாக இருக்கு. சரணாகதி மந்திரங்களை சொன்னவர் அப்படின்னாச்சு. அடுத்த திருநாமம் 487 புன்சு வித்யா ஞாச வித்யா சேஷபாவ பிரகாரவித் அப்படிங்கிறது. இது ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விசாரம். இது கொஞ்சம் மெதுவாக தான் பார்க்கணும், ஒரு காமெடி தேவை இது சொல்றதுக்கு. அதனால இது அடுத்த காலக்ஷேபத்தை பார்க்கலாம். கவிதா அர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.